శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివర్షభతీర్థంక్రాయ నమో నమః. அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் ஸ்ரீபுராண பட்டணம் ஆரம்பிக்கலாம். சென்ற ஸ்ரீபுராண பதிவில் பரத சக்கரவர்த்தியோட வைபவங்களை பற்றி எல்லாம் பார்த்தோம். இப்போ தொடர்ந்து படிக்கலாம். இவ்வண்ணம் இப்பெற்றிய வாசிய போக சாதனங்களால் பூர்வ கிறிஸ்த புண்ணியோதயத்தால் சாம்ராஜ்ய சுகம் அனுபவித்து இனி செல்கின்ற காலத்து சக்கரவர்த்தி தன்னுள்ளே கருதுவான். இந்த மாதிரி போக சாதனங்களால் பூர்வபாவத்தில் அவர் பண்ணிய புண்ணியத்தால் இந்த போக சாதனங்கள் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு சாம்ராஜ்ய சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு காலம் இனிதாக கழிஞ்சுட்டு இருக்கு. அப்போது சக்கரவர்த்தி தனக்குள்ளேயே கருதுகிறா என்னவோ நினைக்கிறாரு. என்ன? நமது புஜ பலத்தால் ஆர்ஜிதமாகி அபரிமிதமாகிய அர்த்தமெல்லாம் பரோபகாரார்த்தமாக பண்ண வேண்டும். அதற்கண் ஜினபதி பூஜையினையும் பாத்திராதானத்தினையும் பண்ணதும் பாத்திரங்களுள் நிவத்தராகிய தபோதனர்கள் வஸ்துவாகன பூமியாதிகளை நம்பக்கல் பரிகிரகியார் கிரகஸ்தருள் பாத்திரமாவார் யாவரோ என்று நினைத்து அதனை பரீட்சிப்பான். வேண்டி மகுடபத்தராகிய நரபதிகளை அழைத்து நீர் உங்கள் உறவின் முறையாரையும் பரிகணங்களையும் உங்கள் தேசத்தில் வசிக்கும் விசிஷ்ட ஜனங்களையும் கொண்டு பர்வ தினத்து யான் பண்ணுகின்ற பகவத் அர்கத் பூஜைக்கு வருவீராமின் என்று சொல்லி அவர்களுக்கு விடை கொடுத்து இங்கே நிறுத்தி என்னன்னு படிக்கலாம். இந்த மாதிரி சுகம் அனுபவிச்சுட்டு வரும்போது ஒரு நாள் நம்ம புஜபலத்தால் இவ்வளோ எல்லாம் சேர்த்து வச்சுருக்குறோம், இவ்வளோ ஆர்ஜம் பண்ணி வச்சுருக்கோம், இவ்வளோ சொத்துக்கள் இவ்வளோ ராஜ்யங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோமே, நம்ம இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோமே, இந்த செல்வங்களை எல்லாம் பரோபகார பண்ணுறதுக்காக இதை செலவு பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சி ஜினபதி பூஜையும் பாத்திராதானத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு தன்னோட ஆட்களுக்கு. பாத்திரங்களுள் நிவத்தராகிய தபோதனர்கள் வஸ்து வாகன பூமியாதிகளை நம்பக்கல் பரிகிரகியார், அதாவது நல்ல பாத்திரத்துக்கு தானம் பண்ணுங்கன்றாங்க. அந்த மாதிரி பாத்திரங்களில் தபோதனர்கள் இந்த வஸ்து வாகனம் பூமி வீடு மனை இதெல்லாம் கிரகிக்க மாட்டாங்க. கிரகஸ்தருள் பாத்திரம் அவர் யாவரோ என்று நினைத்து அதனை பரீட்சிப்பான். வேண்டி இவர்கிட்ட இருக்கிற செல்வங்களெல்லாம் கொடுக்கறதுக்கு துறவிகள் யாரும் அதை வாங்க மாட்டாங்க. கிரகஸ்தரில் யார் இந்த பாத்திரம் உத்தம பாத்திரமாக இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவருக்கு கீழே இருக்கிற மகுடபத்ராகிய நரபதிகளை அழைத்து இவருக்கு கீழே இருக்கிற ராஜாக்கள் சித்தரசர்கள்லாம் அழைச்சி நீங்கள் உங்கள் உறவின் முறையாரையும் பரிஜனங்களையும் உங்கள் தேசத்தில் வசிக்கும் விசிஷ்ட ஜனங்களையும் இந்த பருவ தினத்தில் நான் பூஜை பண்ணுற பருவ தினத்துக்கு பகவத் அருகத் பூஜைக்கு கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறாரு. சக்கரவர்த்தியும் பருவ திவசத்து மலர்ந்த புஷ்பங்களாலும் நனைந்த அங்குரங்களாலும் சிவந்த தளிர்களாலும் விரிந்த கனிகளாலும் தன் செண்டு வெளியினை செறிய பரப்புவித்தனன். அந்த மாதிரி அவங்கள அனுப்பிட்டு தன்னோட வாசல் உள்ள நுழையிற வீட்டு வாசல் வழிய நுழையிற இடத்துல பருவ அன்னைக்கு பருவ திவசத்தில் மலர்ந்த புஷ்பங்கள் நனைந்த அங்குரங்கள் அந்த முளைச்சி வர்ற முளைவிட்டு இருக்குது அந்த விதைகள் சிவந்த தளிர்னால் அவ்வளோ தளிராக இருக்குமா, அந்த தளிர்கள்
கனிகள் இதெல்லாம் எடுத்து அந்த வாசல் ஃபுல்லாக பரப்பி வச்சுட்டாங்களாம். அவ்வளவில் முன்போன ராஜாக்களும் கொடு வருகின்ற மகாஜனங்களோடு கூட மீண்டு வந்து மகாஜனத்தை ராஜா அங்கனபுரத்தை நிறுத்தி புக்கு சக்கரவர்த்தியை நமஸ்கரித்து நாங்கள் நின்னேவல் செய்தோம் என்று விஜாபித்த பின் இந்த மாதிரி போன அவரோட சிற்றரசர்கள்லாம் போய் தன்னோட நாட்டுக்கு போய் ராஜா சொன்ன மாதிரி அந்த மக்களெல்லாம் கூட்டின்னு உறவு முறைக்காரங்க பரிஜனங்க விசிஷ்ட ஜனங்கள் அவங்கவுங்க நாட்டில் இருக்கிற ஜனங்கள்லாம் கூட்டிக்கிட்டு இங்கே வராங்க. வந்து ராஜாவோட அங்கனம்னா அந்த முற்றம் முன்னாடி இருக்குது இல்லை அந்த இடம், அந்த இடத்துலையே நிறுத்திட்டு இவங்க மட்டும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து சக்கரவர்த்தியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஏவல் சொன்னீங்களோ அதை நாங்கள் செய்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்கரவர்த்தியும் அவர்களை அழைமின் என்ன, அவர்களில் சிலர் புகுந்து சக்கரவர்த்தியை நமஸ்கரித்து நிற்ப சக்கரவர்த்தி இன்னமும் புறத்து நின்றார் உளரோ என்று வினவ அவர்களும் சிலர் உளர் என்றுரைப்ப அவர்களையும் அழைமின் என்ன, அவர்களும் சக்கரவர்த்தி ஆக்ஞையால் பிராசுக்கமாகிய வழியினால் அழைத்து கொடு வந்து காட்டி நமஸ்கரிப்பித்தார். சக்கரவர்த்தி வந்து சரி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தவங்கள உள்ளே அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கொஞ்சம் பேர் உள்ளே வந்து சக்கரவர்த்தி நமஸ்கரிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வெளியே இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் இருக்கிறாங்களா வெளியே உங்கள் ஆட்கள் அப்படின்னா, ஆமாம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ராஜாக்கள் சொல்லும்போது அவங்களையும் உள்ளே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்கிறாரு பரத சக்கரவர்த்தி. சரி, பரத சக்கரவர்த்தியோட ஆணையை விட்டுட்டாருன்றதுக்காக அவங்கள கூட்டின்னு போயிட்டு பிராசுகமான வழினா ரொம்ப தூய்மையாக இருக்கிற வழியில் அவங்கள கூட்டிகிட்டு வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ண வைக்கிறாங்க. நமஸ்கரித்தவர்களை சக்கரவர்த்தி நீங்கள் முன் புகுதாமற்கு காரணம் என்று வினவ புகுதாமற்கு இது காரணம் என்று விண்ணப்பம் செய்தார். ராஜராஜனே, நின்னுடைய ராஜாங்கணம் புஷ்ப பல்லவாதிகளால் பறந்து கிடத்தலில் ஏகேந்திரிய ஜீவஹிம்சா நிவத்தர் அல்லேமாகிலும் இன்று பருவமாதலில் அவற்றையில் நிவத்தராகி உபவாச விரதத்தையும் தரித்து தயாளுக்களாகி சாவத்திய தோஷத்திற்கு பயப்பட்டு புகுதாதொழிந்தனம். நாங்கள் பகவான் திருவாய்மொழியிலே அங்குரம் முதலியாகிய ஹரித்தங்களுள் அனந்த நிகோத ஜீவன்கள் உள என்று கேட்டறிதும் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்த பின் சக்கரவர்த்தியும் அவர்களை அனுவிரததாரிகள் என்று நினைத்து இதோட இது வரைக்கும் பார்க்கலாம். இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணவங்களை பார்த்து ஏன் நீங்கள் முன்னாடியே உள்ளே வரல அப்படின்னு பரத சக்கரவர்த்தி கேட்குறாரு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆமாம் காரணம் இருக்குது, நாங்கள் வந்து உங்கள் ராஜ அங்கணம் உங்கள் அந்த அரண்மனையோட முன்னாடி இருக்கிற முற்றத்தில் வந்து புஷ்ப பல்லவாதிகளால் புஷ்பம் பூ தளிர் பழங்கள் இதெல்லாம் வந்து பரப்பி வச்சிருந்ததால் ஏகேந்திர ஜீவஹிம்ச விரதம் நாங்கள் வந்து முழுசாக எடுத்துக்கலன்னா கூட இன்னைக்கு பருவ தினத்தில் அந்த ஏகேந்திர ஜீவஹிம்ச நிவத்தி உபவாசத்தில் கடைபிடிச்சின்னு இருக்கிறதால ரொம்ப மனசு இறக்க குணங்களாக தயாளுக்களாகி அந்த ஏகேந்திர ஜீவஹிம்சைக்காக தயாளுவாக மனசு தயையாகி நாங்கள் அந்த தோஷத்துக்கு அந்த ஜீவஹிம்ச தோஷத்துக்கு பயப்பட்டு இந்த பக்கமாக நுழையாத இருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் இன்னும் மேலே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பகவான் திருவாய் மொழியில் இந்த முளைச்சது ஹரித்தங்கள் இந்த பசுமையானது இலை செடி இலை தளிர் பூ இந்த மாதிரி முளை வந்தது இதெல்லாம் வந்து அனந்த நிகோத இந்த இதுக்குள்ளெல்லாம் அனந்த நிகோத ஜீவன்கள் உள்ளன அப்படின்னு அவர் உபதேசம் சொன்னது நாங்கள் கேட்டிருக்கிறோம், அதனால் நாங்கள் அந்த மாதிரி உள்ளே வரல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இவர் சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு, இவங்கெல்லாம் அணுவிரதாரிகள்னு நினச்சிக்கிறாரு. முன் புகுந்த மகாஜனத்தை நீக்கி அவர்களுடைய 11 குணஸ்தானங்களின் முறைமையாலே சம்மானம் பண்ணுதற்கு லட்சணமாக பத்மம் என்னும் நிதியினில் வாங்கிய சூத்திரங்களால் குணஸ்தான கிரமத்தாலே ஒரு சூத்திரம் முதலாக 11 சூத்திரம் ஈராக யஜ்ஞோபவீத்தங்களை இட்டபின் கிரமத்தாலே சம்மானம் பண்ணி வஸ்து வாகன பூமிகளை தானம் பண்ணி 7 அங்கமாகிய உபாசகாய் அத்தியனத்து
சாஸ்திரத்துள் அருளி செய்யப்பட்ட ஆரிஷத் கர்மங்களை விருத்தியாக உபதேசித்தான். இங்க தான் இவர் பரத சக்கரவர்த்தி என்ன நினைச்சிடறாரு, இவங்கெல்லாம் அணுவிருதாரிகள் அப்படின்னு நினைச்சிடறாரு. எல்லாரோட இந்த 11 நிலையில இருக்கிறாங்கல்ல, அந்த 16வது நிலையில இருக்கிறாங்களே அந்த அணுவிருதிகள் இவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள பத்மம்ன்ற நிதியில வாங்கிய சூத்திரங்கள், அந்த வாங்கின கயிறை வச்சுக்கிட்டு, சூத்திரம்னா நூல் கயிறு அந்த மாதிரி, அதில் இந்த ஒரு குணஸ்தான கிரமத்தால் குணஸ்தான கிரமம் 11 இதுல வந்து ஒரு சூத்திரம் முதலாக 11 நிலைகள் இருக்குது இல்லையா, அந்த கிரகஸ்தர்கள் நிலை அந்த 11 வரைக்கும் இட்டு, அப்போ 12 நூல் வருதா, 1-11 வரைக்கும் நூல் வச்சு யஜ்னோபவீதங்களை, யஜ்னோபவீதம்னா இந்த பூணூல், அந்த பூணூல் வந்து தயார் செஞ்சு அவங்களுக்கு போடுறாங்க, அவர்களுக்கு அந்த பூணூல் இடுறாரு. அதை பண்ண பிறகு கிரமத்தாலே சன்மானம் பண்ணி, அவங்களுக்கு சன்மானம்லாம் கிரமப்படி எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணி, வஸ்து வாகன பூமிகளை அவங்களுக்கு தானம் பண்ணி, 7வது அங்கமாக இருக்கிற அங்கம், 12 அங்கத்தில் 7வது அங்கமாக இருக்கிற உபாசகாத்தியனத்துள் அருளி செய்யப்பட்ட ஆரிய சட்கர்மங்களை விருத்தியாக உபதேசித்தான். உபாசகாத்தியாயம் இருக்க அந்த அங்கத்தில், 7வது அங்கத்தில் எப்படி ஆரிய சட்கர்மம், ஆரியர்கள் அப்படின்னா உயர்ந்த குலம் அந்த அர்த்தம், அந்த உயர்ந்த குலத்தில் இருக்கிறவங்க பண்ண வேண்டிய 6 கர்மங்கள் என்னென்ன அப்படின்னு அந்த 7வது அங்கத்தில் சொல்லியிருக்குதோ அந்த கர்மங்களை விருத்தியாக பண்ணணும், நீங்கள் எல்லாருக்கும் பரப்பணும், அந்த மாதிரி உபதேசம் பண்ணிட்டுருக்காரு சக்கரவர்த்தி. இவங்களுக்கு இந்த 6 ஷட் கர்மங்கள் அப்படிங்கிறது என்னன்றதை இப்போ சொல்லிட்டு வராங்க. இஜ்ஜையும் வார்த்தையும் தத்தியும் சுவாத்தியாயமும் சம்யமும் தபசும் என்பன சட்கர்மங்கள். அதில் இஜ்ஜை அப்படின்னா ஜினேந்திர பூஜை, இஜ்ஜைன்றது பூஜை, அதுவும் நித்யார்ச்சனமும் சதுர்முகமும் கல்பத்ருமமும் ஆஷ்டானிகமும் என 4 வகைப்படும். அந்த ஜினேந்திர பூஜை கூட நித்யார்ச்சனை, சதுர்முக பூஜை, கல்பத்ரும பூஜை, ஆஷ்டானிக பூஜைன்னு 4 வகைப்படும். அவற்றுள் நித்யார்ச்சனமாவது தன் கிரகத்து நின்றும் கந்த புஷ்பாதி பூஜா திரவியங்களை கொண்டு போய் ஜினாலயம் வளம் கொண்டு நித்தியமும் அர்ச்சித்தலும் சைத்தியாலயங்களை பக்தியால் பண்ணுவித்து கிராமம் முதலானவற்றை அர்ச்சனாங்கமாக சாசனம் பண்ணி கொடுத்தலும் ஆகும். அதாவது இதில் இஜ்ஜை அப்படிங்கிறதுக்கு அதில் இந்த இஜ்ஜை 4 வகைப்படும், அது நித்யார்ச்சனம் சத்துர்முகம் கல்பத்ருமம் ஆஷ்டானிகன்னு சொன்னார். அதில் நித்யார்ச்சனம்ன்றது என்னென்னா தன்னோட வீட்டில் இருந்து கந்த புஷ்பம் பூஜா திரவியம் இதெல்லாம் கொண்டு போய் கோயிலில் வச்சு பூஜை பண்ணுறதும் அர்ச்சனை பண்ணுறதும், அது இல்லாமல் பக்தியால் சைத்தியாலயங்களே கட்டுறதும், அப்புறம் அதுக்கு கிராமம் முதலானவற்றை அர்ச்சனாங்கமாக அந்த கோயிலில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு கிராமம் முதலாக சாசனம் பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே அர்ச்சனை நித்திய அர்ச்சனையில் வருது. சதுர்முகம் என்பது, இந்த சதுர்முகம் என்பது மகாமகுட பத்தராகிய ராஜாக்களால் பண்ணப்படுவது. சதுர்முக பூஜைன்றது சாதாரண மனுஷங்க பண்ணுறதில்லை, இந்த ராஜாக்கள் மகாமகுட பத்தர்கள் பெரிய பெரிய பேரரசர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பண்ணுற பூஜை இது. அதாவது அதனையே சர்வதோபத்ரம் என்றும் சொல்வர், அதை வந்து சர்வதோபத்ரம் பூஜைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்பத்ருமம் என்பது சகல ஜனங்களது ஆசை என்னும் பெருங்குழியை வேண்டும் தனங்களால் நிறைத்து சக்கரவர்த்திகளால் பண்ணப்படும் பூஜை. அதாவது இந்த 3வது கல்பத்ருமம், கல்பத்ரும பூஜைன்றது என்னன்னா சக்கரவர்த்திகளால் பண்ணப்படுறது இது. அதாவது ஜனங்களுக்கு ஆசைங்கிறது ஒரு பெரிய குழி மாதிரி இருக்கும், அந்த குழி நிறைய அவங்க என்னென்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதையெல்லாம் தானமாக கொடுத்து பண்ணுற பூஜை வந்து சக்கரவர்த்திகளால் பண்ணப்படுற பூஜை கல்பத்ருமம். அதாவது முதல்ல நித்யார்ச்சனன்றது நம்ம வீட்டிலேருந்து பூஜை பொருள்லாம் மங்கள பொருள்கள்லாம் எடுத்துன்னு போய் கோவிலில் பூஜை பண்ணுறது, அது இல்லாத கோவிலை கட்டுறது, அதுக்கு ஒரு கிராமம் அது மாதிரி தானம்லாம் கொடுத்து அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு
உதவி பண்ணுறது இதெல்லாமும் நித்திய அர்ச்சனையில் வருது. அடுத்து சதுர்முக பூஜைன்றது பேரரசர்கள் மகுடபத்திரர்களால் பண்ணப்படுறது, பேரரசர்களால் பண்ணப்படுறது. அடுத்து கல்பதுர்மன்றது சக்கரவர்த்திகளால் பண்ணப்படுறது. இந்த சக்கரவர்த்திகள் வந்து தன்னோட குடிமக்களோட ஆசைன்ற குழி நிரம்புற அளவு தானம் பண்ணி பண்ணுற பூஜைக்கு பேர் சக்கர கல்பதுர்ம பூஜை. ஆஷ்டானிகம் என்னும் பூஜையாவது எட்டு திவசங்கள் எங்குள்ள ஜெயின தினங்களும் திரண்டு நிறுத்த கீதாதிகளோடு கூட ஸ்ரீவிகாரமும் மகாபிஷேகமும் பண்ணுதல். எங்கே இருக்கிற ஜெயின ஜனங்களும் சேர்ந்து எட்டு நாட்கள் நாட்டியம் பாடல்கள் இதெல்லாம் பண்ணின்னு ஸ்ரீவிகாரம் பண்ணிக்கிட்டு மகாபிஷேகம் பண்ணுறது தான் ஆஷ்டானிக பூஜை. இந்நான்கு பூஜையும் மனுஷரால் பண்ணப்படுவன. இந்த நாலு பூஜையும் மனுஷங்களால் பண்ணப்படுறது. இவை அன்றி தேவேந்திரனால் பண்ணப்படும் பூஜை ஐந்திரத்வஜம் என்பது. இந்திரத்வஜ பூஜைன்னு சொல்கிறேன் இல்லையா, அது வந்து இந்த நாலு பூஜை இல்லாமல் தேவேந்திரனால் பண்ணப்படுற பூஜைக்கு இந்திரத்வஜம்னு பேர். இவ்வண்ணம் இஞ்சை என்னும் விருத்தி சொல்லப்பட்டது. அந்த இஞ்சை சத்கர்மங்களில் இஞ்சை அப்படிங்கிறதுல இந்த இதெல்லாம் வருது. இஞ்சைனா ஜினேந்திர பூஜை. அந்த பூஜை வந்து நாலு வகை. அந்த நித்தியார்ச்சனம் சதுர்முகம் கல்பத்ருமம் ஆஷ்டானிகன் மனிதர்களால் செய்யப்படுற நாலு வகை பூஜை. அது இல்லாத தேவேந்திரனால் பண்ணப்படுற ஐந்திரத்வஜ பூஜை. இந்த அஞ்சு பூஜையும் சேர்ந்து இஞ்சை அப்படிங்கிற பிரிவில் வருது. இனி வார்த்தை என்னும் விருத்தியாவது மகா பாபம் ஆகாமல் உழவு முதலாகிய சத்கர்மங்களை பண்ணுதல். அடுத்தது வார்த்தைன்றது. அடுத்த கர்மா வந்து வார்த்தை. வார்த்தைன்னா விருத்தி, விருத்தி ஆகிறது, வளர்றது. அந்த விருத்தின்றது என்ன பண்ணோம், மகா பாபம் இல்லாமல் நம்ம செய்கிற உழவு தொழிலில் பெரும்பாவம் வந்துடாமல் ஏகேந்திர ஜீவன் மட்டும்தான் நமக்கு விளக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்குள்ளே உழவு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறது விருத்தி. தத்தியாவது தானம் பண்ணுதல். தத்தின்றது தானம் பண்ணுறது. அதுவும் தயா தானமும் பாத்திர தானமும் சமான தானமும் அன்பய தானமும் என நான்கு வகைப்படும். இந்த தானம்ன்றது கூட நாலு வகை. அது என்னது, தயா தானம், பாத்திர தானம், சமான தானம் அன்பய தானம், நாலு வகைப்படும். தயாதானமாக அவற்றுள் தயாதானமாவது வருந்திய ஜனங்களை கண்டு கருணையால் அஞ்சல் என்று சொல்லுதல். கஷ்டப்படுற ஜனங்களை பார்த்து கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறது தயாதானம். ஒருத்தருக்கு போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட யாருமே இல்லைன்னு நினச்சிருக்கிறவங்க கிட்ட போய் நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன்னு சொல்லும்போது எவ்வளோ அந்த ஜீவனுக்கு நம்ம எவ்வளோ ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம், அதுதான் அந்த தயாதானன்றது. பாத்திர தானமாவது தபோதனருக்கு நவபுண்ணிய கிரமத்தால் நிரவத்தியாகாரத்தினை தான் பவித்திரமாகிய சாஸ்திரத்தினைத்தான் விசுத்தமாகிய ஔஷதத்தினைத்தான் தானம் பண்ணுதல். பாத்திர தானம் அப்படின்னா தபோதனர்களுக்கு நவ புண்ணிய கிரமத்தால் ஆகார தானம் கொடுக்கறது, பவித்திரமாக இருக்கிற சாஸ்திரத்தை தானம் பண்ணுறது, விசுத்தமாக இருக்கிற ஔஷதத்தை தானம் பண்ணுறது. இது மூணு தபோதனர்களுக்கு, அதாவது நல்ல பாத்திரத்துக்கு தானம் சொல்கிறது. என்னென்ன தானம், ஆகார தானம், சாஸ்திர தானம், ஔஷத தானம், இது மூணும் தபோதனர்களுக்கு பண்ணுறது பாத்திர தானம் ஆகும். சமான தானம் என்பது கிரியா மந்திர விரதாதிகளால் தன்னோடொத்த ஸ்ராவக உத்தமனுக்கு வஸ்து வாகன பூமி கன்னியகை முதலியனவற்றை கொடுத்தல் சமான தானம். சமான தானம்னா சமமாக இருக்கிறவங்க இல்லையா, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறது. அதாவது தன்னோட கிரியா மந்திரம் விரதம் இது எல்லாத்துலேயும் தனக்கு ஒப்பாக இருக்கிற ஸ்ராவக உத்தமனுக்கு வாகனம் பூமி தன்னோட பொண்ணு இந்த மாதிரிலாம் கொடுக்கறது வந்து சமான தானம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறது. அன்பய தானம் என்பது ஸ்வபுத்திரனுக்கு குலரக்ஷணத்தின் பொருட்டு தன்னால் ஆர்ஜிக்கப்பட்ட தனங்களையும் வித்தியைகளையும் கொடுத்தல். அன்பய தானம் அப்படின்றது தன்னோட வாரிசுகளுக்கு பிள்ளைகளுக்கு தன்னால் சம்பாதிக்கப்பட்ட பொருள் தான் கற்றுக்கிட்டு இருக்கிற வித்தை இதெல்லாம் கொடுக்கறது வந்து அன்பய தானமாகும். இவ்வண்ணம் த
தத்தி என்னும் மூன்றாம் விருத்தி சொல்லப்பட்டது. இந்த தத்தின்ற மூணாவது கர்மம் வந்து இந்த மாதிரி நான் தானம் பண்ணுறது. என்னென்ன தானம் பண்ண சொல்கிறாங்க? நாலு தானம் பண்ண சொல்கிறாங்க. தயாதானம், பாத்திரதானம், சமான தானம், அன்வய தானம். தயாதானன்றது ரொம்ப நலிஞ்சு போயிருக்கிறவங்கிட்ட அஞ்சேல் அப்படின்னு சொல்கிறது. பாத்திர தானன்றது தபோதனர்களுக்கு நவபுண்ணிய கர்மத்தால் ஆகார தானம், சாஸ்திர தானம், ஔஷத தானம் பண்ணுறது. சமான தானன்றது எல்லா விதத்துலையும் கிரியா மந்திர விரதம் எல்லாத்துலேயும் தனக்கு ஒத்து இருக்கிற ஸ்ராவக உத்தமனுக்கு வஸ்து வாகனம் தன்னோட பெண்ணு இதெல்லாம் தானம் கொடுத்துக்கிறது. அன்வய தானன்றது தன்னோட சுவபுத்திரனுக்கு தன்னோட பிள்ளைக்கு தன்னோட வாரிசுக்கு தன்னால் சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்களை கொடுக்கறதும் தன்னுக்கு தெரிஞ்ச கலைகளை சொல்லி கொடுக்கறதும் வித்தியையை சொல்லி கொடுக்கறதும் இது வந்து அன்வய தானம். இந்த தானங்கள்லாம் வந்து தத்தி அப்படின்ற மூன்றாவது கர்மத்தில் இருக்கு. சுவாத்தியாயமாவது தனக்கு யோக்கியமாகிய உபசகாத்தியனத்தை ஓதுதலும் ஓதுவித்தலும் ஆகும். சுவாத்தியாயன்றது தனக்கு முடிஞ்ச அந்த அங்க நூல்கள் இருக்குது இல்லையா, அந்த ஏழாவது அங்கத்தை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. உபசகாத்திய அந்த அத்தியாயனம் பண்ணுறது சுவாத்தியாயன்றது ஆகமாக அத்தியாயனம் பண்ணுறது, ஓதுறது ஓதுவித்தல் ரெண்டுமே சுவாத்தியாயம்தான். சம்யமமாவது அணுவிரதங்களை தரித்தல். சம்யமம்ன்றது அணுவிரதங்களை பாலிக்கிறது. தபஸாவது அனசன முதலியவற்றையும் பிராயஷ்டித்த முதலியவற்றையும் அனுஷ்டித்தல். அனசனம்ன்றது உண்ணணும் இந்த புறவிரதம் அகவிரதம் இந்த ஆறு ஆறு வருடங்கள் இருக்குது இல்லையா, அந்த தபஸ்ன்றது அதுதான். அனசனம் முதலிய அந்த ஆறு வகை புறவிரதங்களும் பிராயஷ்டித்தம் முதலிய அகவிரதங்களையும் சொல்கிறாங்க தபஸ். இவ்வண்ணம் அணுவிரதாரிகளுக்கு ஜீவனோபாயமாக ஆரிய ஷட்கர்மங்களை உபதேசித்து மீண்டும் அந்த கிரியைகளுக்கு அனுஷ்டிக்க சொன்ன 53 கர்கா அன்வய கிரியைகளையும் 48 தீக்ஷா அன்வய கிரியைகளையும் 7 கர்த்ரா அன்வய கிரியைகளையும் அதிபால சைத்திய முதலான 10 வகைப்பட்ட அதிகாரங்களையும் உபதேசித்து மீண்டும் இந்த கிரியைகளுக்கு அங்கமாகிய தீர்த்தகர பரமதேவர்களை அதிதேவதையாக உடைய கார்கபத்தியம் என்னும் அக்னியினையும் கணதர தேவர்களை அதிதேவதையாக உடைய ஆகவனீயம் என்னும் அக்னியையும் ஒழிந்த கேவலி தேவர்களை அதிதேவதையாக உடைய தக்ஷிணாக்னி என்னும் அக்னியினையும் இவை எட்டினது வேதிகையில் வைத்து பூஜிக்கப்படும் ஜினேந்திர பிரதிமேனையும் சத்திரத்ரயத்தினையும் இவை பூஜிக்கும் கிரமங்களையும் உபதேசித்து மீண்டும் முன் சொன்ன கிரியைகளுக்கும் புண்ணியாகினி மூன்றினையும் ஹோமம் பண்ணுதற்கும் ஜினேந்திர பிரதிமை முதலாயனவற்றை பூஜித்தற்கும் சாதனமாகிய பீட்டிகா மந்திரங்களையும் ஜாதி மந்திரங்களையும் உபதேசித்தான். எவ்வளோ பெரிய இந்த குளம் அந்தனர் குளத்தை தொற்று வச்சார் இல்லையா, இப்போ இவங்க இந்த பூணூலை போட்டு இவங்களை அந்தனராக ஆக்கிட்ட அந்தனர்ன்ற குளம் ஆக்கிட்டார் இவர். அதை சொல்ல விட்டு போயிட்டு இருந்த அந்த அந்தனராக ஆக்கிட்டாங்க. இந்த அந்தனர்களுக்கு பிராமணர்கள் ஆக்கிட்டாங்க. அந்த பிராமணர் குளத்துக்கு எப்படி எப்படிலாம் ஒரு விதிகள் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இந்த ஆரிய சட்கர்மாவை இது பண்ணணும், இவங்க விருத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டு அதை விருத்தி பண்ணுறதுக்கு அணுவிரதாரிகளுக்கு ஜீவன உபாயம் வந்து ஆரிய சட்கர்மங்கள் அப்படின்னு சொல்லி அதை உபதேசித்து அந்த சட்கிரியைகளை எப்படி அனுஷ்டிக்கிறது அப்படின்றதுக்கு கர்கா அன்வய கிரயங்கள் அப்படிங்கிற ஒரு 53 வித்தைகளையும் 53 விதிகளையும் 48 தீக்ஷா அன்வய கிரியைன்ற 48 தீக்ஷா அன்வய கிரியைகளையும் 7 கர்த்ர அன்வய கிரியைகளையும் அப்புறம் அதிபால சைத்தியம் முதலான 10 வகைப்பட்ட அதிகாரங்களையும் இவர்களுக்கு உபதேசிக்கிறாங்க. இது எல்லாம் என்ன என்னன்றது ஆதி புராணத்தில் பார்த்து அடுத்த பதிவில் உங்களுக்கு இதனோட விளக்கங்களை கொடுக்குறேன். இப்போதைக்கு இதில் போட்டிருக்கிறது வரைக்கும் நான் படிக்கிறேன்.
பத்து வகை அதிகாரங்களை உபதேசித்து இந்த கிரியைக்கு அங்கமாக இருக்கிற தீர்த்தங்கிற பரமதேவர்களை, இதை இந்த கிரியைகளை செய்யறதுக்கு யாரை வச்சு பண்ணுறதுன்னா தீர்த்தங்கிற பரமதேவர்களை வச்சு பண்ணுறதுக்கு அவங்களை தீர்த்தங்கிற பரமதேவர்களை அதிதேவதையாவுடைய கார்கபத்தியம்ன்ற ஒரு அக்னி, இந்த அக்னிலாம் இந்த மூணு அக்னின்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறாங்க. கார்கபத்தியன்ற அக்னி, அப்புறம் கணதர தேவர்களை அதிதேவதையாக வச்சுக்கிட்டு இருக்கிற ஆகுனியம்ன்ற அக்னி, அப்புறம் ஒழிந்த கேவலி தேவர்களை அதிதேவதையாக, மற்ற கேவலி பகவான்களை அதிதேவதையாக வச்சிருக்கிற தக்ஷிணாகினி, இது மூன்று அக்னி. இந்த மூன்று அக்னி பிராமணர் குலத்தில் இன்றைக்கும் சொல்லுவாங்க, மூன்று அக்னி பண்ணி தான் அவங்க எல்லா ஹோமமும் பண்ணுவாங்க. இதுக்கு அதுக்கு என்ன அப்படிங்கிறது, இந்த கார்கபத்தியம், ஆகுனியும், தக்ஷிணாகினி, இந்த மூணு அக்னி பேர் தான் இது. இது பரத சக்கரவர்த்தி தான் இது முதல் முதல்ல இவங்களுக்கு உபதேசிச்சிருக்கிறாரு. இந்த மூன்று அக்னிகளையும் இவையிட்டுனது வேதிகையில் வைத்து, இது நடுவில் இருக்கிற வேதிகளை வச்சு பூஜிக்கப்படுறதுக்கு ஜினேந்திர பிரதிமையையும் சத்திரத்ரயத்தையும் முக்குடையும் இதை பூஜிக்கும், இதை எப்படி பூஜிக்கணுன்ற கிரமங்களையும் சொல்லி மீண்டும் முன் சொன்ன கிரியைகளுக்கு புண்ணியாகினி மூணு, ஹோமம் பண்ணுறதுக்கு ஜினேந்திர பிரதிமை, அப்புறம் அந்த பூஜைக்கு என்னென்ன சாதனமாக இருக்கிற பீட்டிகா மந்திரம் அப்படின்னா பீஜ மந்திரங்கள், ஜப மந்திரங்கள், ஜாதி மந்திரங்கள், ஜப மந்திரங்கள், பீஜ மந்திரங்கள், இதெல்லாம் உபதேசம் பண்ணுறாராமாம் பரத சக்கரவர்த்தி. இந்த அந்தனர்க்கும் இந்த இவங்க இந்த இன்னைக்கு பருவ தினம்ன்றதால இந்த ஏகேந்திர ஜீவ ஹிம்சை ஆகிடும், நாங்கள் உள்ளே வரல, புல் பூ செடி இதெல்லாம் அங்குரம் இதெல்லாம் அரும்பு மொட்டு இதெல்லாம் பரப்பி இருக்கிற முற்று அங்கனத்தை தாண்டி வரல, நாங்கள் இது ஏகேந்திர ஜீவ ஹிம்சை ஆகிடும், பகவான் வந்து இதில் நிறைய நிகோத ஜீவன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காகவே இவங்களை வந்து அணுவிரதாரிகள்னு பரத சக்கரவர்த்தி எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு அந்த 12 நூலில் பத்மம்ன்ற நிதியில் எடுத்து பூநூல் 12 நூல் வச்சு அந்த 11 நிலைக்கு வச்சு இன்னொரு நூல் 12 நிலைக்கு 12 நூல் வச்சு பூநூல் போட்டுறாரு. பூநூலை போட்டுட்டு அவங்களுக்கு அவங்க கிரமப்படி சன்மானம் கொடுத்து அவங்களுக்கு உபாசக அத்தியாயனத்தில் இருக்கிற அந்த 7வது அங்கமாக இருக்கிற அந்த உபாசக அத்தியாயனத்தில் இருக்கிற சட்கர்மங்களை, ஆரிய சட்கர்மங்களை நீங்கள் நல்லா விருத்தி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஆரிய சட்கர்மங்களை இவங்க பாலிக்கிறதுக்கு ஜீவன உபாயமாக பண்ணுறது, அதையே இவங்க ஜீவன உபாயமாக வச்சு சொல்கிறாங்க. அந்த 6 கர்மங்களை வந்து அடுத்தவங்களுக்கு செய்து கொடுத்து அதனால் வர்ற பணத்தில் இவங்களை சாப்பிட சொல்கிறாங்க. அந்த அதையே இவங்களுக்கு ஜீவன் ஜீவனை வளர்க்குறதுக்கு உபாயமாக பண்ணிக்க சொல்கிறாரு. அந்த கிரியைகளுக்கு 53 கர்க அன்வய கிரியைகள், 48 தீக்ஷ அன்வய கிரியைகள், 7 கர்த்தர அன்வய கிரியைகள், அதிபால சைத்தியம்ன்ற 10 வகை அதிகாரங்களை உபதேசிக்கிறாங்க. இந்த கிரியைகளுக்கு அங்கமாக 3 அக்னியை கொடுக்குறாரு, கார்கபத்தியம், ஆகுனியம், தக்ஷிணா அக்னின்ற 3 அக்னியை கொடுத்து இது நடுவில் வேதியில் வச்சு பூஜிக்கிறதுக்கு ஜினேந்திர பிரதிமையும் கொடுத்து அந்த சத்திரத்திரையும் முக்குடையும் கொடுத்து இதை எப்படி பூஜை பண்ணணுன்ற கிரமங்களையும் உபதேசித்து இந்த 3 புண்ணியாகினி, ஹோமம் பண்ணுறதுக்கு ஜினேந்திர பிரதிமை, அந்த பூஜை மந்திரம் சொல்கிறதுக்கு பீஜ மந்திரம், ஜாதி மந்திரம், அந்த மந்திரங்களையும் உபதேசம் பண்ணுறாரு இவங்களுக்கு அந்தணர்களுக்கு. இவ்வண்ணம் மனுவாகிய சக்கரவர்த்தி பிராமணரை சிருஷ்டித்து அவர்களுக்கு யோக்கியமான விருத்திகளையும் கிரியைகளையும் புண்ணியாகினிகளையும் உபதேசித்து சம்மானத்தோடும் கூட தானங்களையும் பண்ணினான். இந்த மாதிரி இந்த வம்சத்தை சிருஷ்டி பண்ணி இவங்களுக்கு யோக்கியமாக எல்லா இவங்க வாழறதுக்கு ஜீவன உபாயத்துக்கு எல்லா விருத்திகளையும் கொடுத்து கிரியைகளையும் சொல்லி கொடுத்து புண்ணிய அக்னிகளையும் கொடுத்து அதை பூஜை பண்ணுற முறைகள்லாம் உபதேசித்து சன்மானமும் கொடுத்து தானங்களையும் பண்ணினார். ஆதிராஜன் இவ்வண்ணம் சம்மானம்
பண்ணுதலில் லோகத்தில் உள்ள ஜனங்களும் அன்று முதல் அவர்களுக்கு சம்மானம் பண்ணி சத்பாத்திரம் என்று தானங்களையும் பண்ணினார். ஆதி பகவன் ஆதிராஜன் ஆதி ஆதி சக்கரவர்த்தி பரத சக்கரவர்த்தி இந்த மாதிரி இவங்களை பண்ணி சன்மானம்லாம் கொடுக்கறத பார்த்து அன்னிலேருந்து லோகத்தில் இருக்கிற மற்றவங்களும் இவங்களை உயர்ந்த மக்கள்னு சொல்லி அவங்களுக்கு சன்மானம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க, மரியாதையெல்லாம் பண்ணுறாங்க. இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். நாளைக்கு அடுத்த பதிவில் வந்து இந்த கர்ப்ப அன்வய கிரியை, தீக்ஷ அன்வய கிரியை, கர்த்த அன்வய கிரியை, இந்த அதிபால சைக்கியம், இந்த இது எல்லாத்துக்கும் ஆதி புராணத்தில் விளக்கங்கள் இருக்குன்ட்டு இந்த ஸ்ரீபுராணத்துலேயே அடியில் குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் ஆதி புராணத்தில் பார்த்து அதுக்கு என்ன அர்த்தங்கள் என்னன்றதை அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.